அதிகாரத்தை கண்டு மயங்கி விடாதீர்கள். உலகத்துடைய செல்வங்களை கண்டு மயங்கி விடாதீர்கள். ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பெரும்பாலான பகுதிகள் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். அது ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க. அது ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய மகள். தன்னுடைய வாப்பா அரசரா இருக்கிறார், ஜனாதிபதியா இருக்கிறார். வாப்பா கிட்ட வந்து ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, வாப்பா நீங்க அமீருல் முஃமினீன், நீங்கள் ஜனாதிபதி, உங்களை சந்திக்க எல்லா பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள். அதனால் வரக்கூடிய மக்களை சங்கைப்படுத்துவதற்காக, விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், வரக்கூடிய மக்களை சங்கைப்படுத்துவதற்காக, அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக, அந்த தூதுவர்களை கௌரவப்படுத்துவதற்காக உங்களுடைய அரச சபையில் அவர்களுக்கு உணவு வழங்குகிற நேரத்தில் சில அடிமைகளை பயன்படுத்திக் கொண்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்களே. இருக்கிற இடத்துல சில அடிமைகளை வச்சு உணவுகளை வச்சா சந்தோஷப்படுவாங்க தானே? சென்ற மாதத்துக்கு முந்தின மாதம் அல்லது ஒரு ரமதானுக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒரு ஆலிம் சொன்ன விஷயம், உலகத்துடைய நடப்புகளையும் படிப்பினையா பெற வேண்டும். ஒரு பிரதேசத்தில் இஸ்லாமிய ரெண்டு உறவுகளுக்கு திருமணம் நடக்குது. இந்த வரக்கூடிய விருந்தாளிகளை வரவழைப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 50 சின்ன பெண் பிள்ளைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள். அத்துணை பெண் பிள்ளைகளும் ஒரே மாதிரி டிரெஸ் அணிந்திருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு வாரவங்க சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ஒரு பாக்ஸையும் எடுத்துக்கொண்டு போவோம், அதுல சாக்லேட். அல்லாஹ் மன்னிக்கணும், அவர் சொல்றார் அந்த கல்யாணத்துக்கு 8 கோடி செலவு. 8 கோடி சாதாரண விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக அப்படி ஏற்பாடுகள் எல்லாம் செய்வதாக இருந்தால் ஹஸ்ஸா ரழியல்லாஹு அப்படியான தோரணையில் சொல்லவில்லை. சொன்னார்கள், அவர்களுக்கு இலகுவாக ஆக்குவதற்காக, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு அப்படி செய்யலாமே என்ற மசூரா சொன்ன நேரத்தில் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க உலகத்துடைய பட்டட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் அவர்களை ஒரு நாள் தலாக் சொல்வதற்கு நிர்பந்தமான பொழுது அல்லாஹ் வஹிய அறிவிக்கிறான், நபியே நீங்கள் ஹஸ்ஸாவை தலாக் சொல்ல வேண்டாம், ஹியல் கவ்வாமா ஹியல் சவ்வாமா, அந்த பெண்மணி சஹஜத்தில் நின்று வணங்கக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், அந்த பெண்மணி நீங்கள் தலாக் சொல்ல வேண்டாம். அப்படியான பெண்மணி உலகத்துடைய ஆசைகளை சொல்ல மாட்டா. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இதை கேட்டுட்டு சொன்னாங்க, மகள் அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் நீனும் என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருப்பது போல் யாரும் அறிந்திருக்கவில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் எனக்கு பின்னால், நபி அவர்கள் எனக்கு மிக அறிந்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருவராக நீ இருக்கிறாய், ஹஸ்ஸா நீ சொல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்திலே உணவுண்டால் இரவிலே உண்ண மாட்டார்கள், அது உனக்கு தெரியுமா? சொன்னார் ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய வாப்பா அது எனக்கு தெரியும்,
அப்சா எனக்கு ஞாபகம் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உன்னுடைய வீட்டுக்கு வருகிற நேரத்தில் அவர்களுடைய உணவை நீ ஒரு தட்டுக்கு மேலால் வைத்தாய் அந்த நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவப்பு நிறமாகியது கோபத்திலே அவருடைய முகம் தென்பட்டது அந்த உணவை நீ கீழே வைத்த நேரத்தில் நபி அவர்கள் புன்முறுவோடு அந்த இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ட நினைவுகள் உனக்கு நினைவு இருக்குதா ஆம் என்னுடைய வாப்பாவே கேட்டார்கள் ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து ஹப்சாவே நபி அவர்கள் ஒரு நாள் இரவிலே தூங்கினார்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நீங்க நீண்ட நேரத்துக்கு பின்னால் எழும்பி பார்த்தார்கள் விரிப்பு நாலு மடிப்புகளா மடிக்கப்பட்டிருந்தது ஹப்சாவை பார்த்து சொன்னார்கள் ஹப்சா என்னுடைய தஹஜ்ஜத்துடைய தொழுகை சுருங்கி விட்டது நீண்ட நேரத்துக்கு பின்னால் நான் எழும்பி இருக்கிறேன் இதற்கு பின்னால் நான் மௌத்தாகும் வரைக்கும் நான் உன்னுடைய வீட்டில் நித்திரை கொள்வதாயிருந்தால் அந்த விரிப்பை ரெண்டு விரிப்புக்கு மேலால் விரிக்க கூடாது உனக்கு ஞாபகம் இருக்குதா ஆம் என்னுடைய வாப்பாவை எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொன்னார்கள் ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து அமீர் முஃமினீன் சொன்னார்கள் அல்லாஹ் இது சத்தியமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது நானும் என்னுடைய தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்து ஆடைகளை கழுவி கொண்டிருந்தோம் அவர்களுடைய ஆடைகளை கழுவி அவர்கள் காய போடுவதற்கு முன்னால் பிலாலுடைய அதானுடைய சத்தத்தை கேட்டு ஈர ஆடைகளை அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் நபவிக்கு வந்து தொழுவித்தார்கள் அந்த ஏழ்மையால வாழ்க்கை எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது என்று சொல்லி 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 அழுது கொண்டிருந்தார்கள் ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் அந்த சம்பவத்தை கேட்டுக்கொண்டு நானும் அழுதேன் என்னுடைய தந்தை மௌத்தாகின்ற அளவுக்கு போகும் அளவுக்கு அழுது கொண்டிருந்தார்கள் என்ன வாழ்க்கை சகோதரர்களே உலகத்துடைய இன்பத்தை குறைத்து வாழ்வோம் உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையை நினைப்படுத்துவோம் இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுதினமோ நிச்சயமா நானும் நீங்களும் மௌத்தா இருக்கிறோம் என்னுடைய வாப்பா எங்கே என்னுடைய வாப்பாவின் வாப்பா எங்கே என்னுடைய தாய் எங்கே என்னுடைய தாயின் தாய் எங்கே உலகத்தில் யாரும் மூதாதையர்கள் மிஞ்சியதா தருத்திரமில்லை இந்த மஸ்ஜிதை கட்டினவர்கள் எங்கே இந்த மஸ்ஜிதை பராமரித்தவர்கள் எங்கே நாளைக்கும் ஒரு நாள் சொல்வார்கள் 2018 ஆண்டில் வாழ்ந்தவர்கள் எங்கே என்று எங்களை பார்த்து கேட்பார்கள் அதனால் உலகத்துடைய வாழ்க்கையிலிருந்து மறுமைக்கு நாங்கள் பிரயாணம் செய்கிறோம் இது உலகத்துடைய வாழ்க்கை அமல் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை பெற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக